மாணவர் குணகம். இன்றைக்கி 18 June 2021 கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ். ரைட் டு ஃபோர்கெட்டன் அண்ட் ரைட் டு எரேஸ். தகவல்களை அழிப்பதற்கான உரிமை, தகவல்களை மறக்க வைப்பதற்கான உரிமை. அதாவது ஒரு தனிநபர் மீது தவறான தகவல்கள் பதியப்படும் பொழுது, அது தகவல்கள் பின்னால் தவறான தகவல்கள் தெரியப்படும் பொழுது, அது தொடர்பான ஆவணங்களை அழித்தல் அல்லது அதை வந்து மறக்கச் செய்தல். ஒரு இந்திய வம்சாவளி அமெரிக்க குடிமகன் இந்தியாவுக்கு வந்திருந்த பொழுது அவர் மேலே போதைப்பொருள் வைத்திருந்ததற்காக NTPS நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டான்ஸ் ஆக்ட் 1985 வழக்கு தொடரப்படுது. ஆனால் அந்த வழக்கு 2013 டெல்லி ஹைகோர்ட்டில் விடுதலை செய்யப்படுறார். அவர் மேலே தவறு இல்லை அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி அமெரிக்கா போகிறப்போ அங்கே கூகுள்லேயும் இந்தியன் கான்கூன் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் வந்து அவர் மேலே இந்த வழக்கு தொடர்பான அவர் வைத்திருந்த மாதிரியான கட்டுரை இருக்கிறத பார்க்குறார். திருப்பியும் டெல்லி வழக்குல டெல்லி ஹைகோர்ட்டில் அவர் வழக்கு தொடர்றாரு அதை நீக்க சொல்லி. அதன்படி அளிக்கப்பட்ட தீர்ப்பில் உடனடியாக கூகுளும் இந்தியன் கான்கூனும் அந்த கட்டுரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது, அது நீக்கப்பட்டது. இது பொதுவாக ஒரு தனிநபரோட விருப்பம் மற்றும் அவர்களுடைய தகவல்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழக்காக பார்க்கப்படுது. தனிநபர்களின் தகவல்களை வந்து விதி 21 பாதுகாக்க வேண்டியது கடமை. அதற்கான வழக்கு வந்து ஜஸ்டிஸ் புட்டசாமி கேஸ் வெர்சஸ் யூனியன் 2017 தன் பாலின விருப்பம் குற்றமல்லங்கிற வழக்கு, நவாஜ் சிங் சோகார் வெர்சஸ் யூனியன் 2018 விருப்பத்தின் அடிப்படையிலான பாலின தேர்வு அடல்ட்ரி குற்றமல்லங்கிற வழக்கு, ஜோசப் ஜைன் வெர்சஸ் யூனியன் 2018 இதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு வழக்கு இது. அடுத்தது ICAP இந்தியன் கூலிங் ஆக்ஷன் பிளான் 2019 துவக்கப்பட்டது. மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை அமைச்சகம் துவங்கியிருக்காங்க. 20 திட்டம், அதாவது எதிர்காலத்தில் இந்தியாவோட குளிர்ச்சி தேவையை கட்டுக்குள் வைத்தல், அதே மாதிரி அதுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்திரங்களை வந்து கரெக்டான முறையில், அதாவது ஏசி மிஷின்ஸு, ரெஃப்ரிஜிரேட்டர், இதெல்லாம் வந்து சரியான முறையில் இயங்கக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி திட்டங்கள் வகுக்கிறது. அதுபோக இந்த ஏசி மெக்கானிக் இவங்களோட தேவை எவ்வளோன்னு கணக்கிட்டு அதுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு வந்து தொழில் பயிற்சி அளித்தல். ஏன்னா சரியான மேன் பவர் இருந்தால் தான் சரியாக மிஷினரியை பயன்படுத்த முடியும். சரியான மிஷினரிஸில் வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து மின்சார தேவை சரியான அளவில் இருக்கும், இல்லாட்டி எக்குத்தப்பாக போயிடும். இதை என்னென்னு சொல்லலாம்னா எனர்ஜி எஃபிசியன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எனர்ஜி எஃபிசியன்சியை நம்ம எப்படி கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த திட்டம் ICAP. அது மட்டும் இல்லாமல் 2037-38 நாடு முழுவதும் குளிர்ச்சி தேவை வந்து 20-25% குறைக்க இலக்கு. இது எப்படி குறைக்கலன்னா மரபுசார ஆற்றல் சக்தியை வந்து நம்ம அதிகரிக்கணும், அதே மாதிரி காடுகளோட பரப்புகளை அதிகரிக்கணும். இதனால் இது சாத்தியமாகும். அடுத்தது கோவிட் தடுப்பூசியை கொண்டு செல்ல ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ட்ரோன்களை பயன்படுத்த முடிவு. ட்ரோன்கள் மூலமாக நம்ம எளிதில் செல்ல முடியாத இடத்துக்கு கூட என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கொண்டு போய் சென்று அங்கே வந்து டெலிவரி கொடுத்துடலாம். ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இப்போது எல்லாத்துலேயுமே முக்கிய பங்கு வகிக்குது. மிலிட்ரியிலாம் ரொம்ப முக்கியமானது, ஆயுதங்களை கொண்டு தாக்கக்கூடிய ட்ரோன்ஸ் உண்டு. ட்ரோன்ஸை வந்து இப்போ ஃப்ளையிங் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரோன்ஸில் பல வகைகள் இருக்குது. மிலிட்ரி ட்ரோன்ஸ் இருக்குது, டெலிவரி ட்ரோன்ஸ் இருக்குது. டெலிவரி ட்ரோன்ஸ் தான் வந்து இப்போ ICMR பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்ஸ். அடுத்தது சர்வே ட்ரோன்ஸ் அல்லது சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ். சர்வே ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இந்த காடுகள் பரப்பளவை கண்காணிக்கிறது, கடல் வளத்தை கண்காணிக்கிறது, நம்மளுடைய எல்லைகளை கண்காணிக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ். அடுத்ததாக வந்து டெலிவரி பார்ட்டும் ஓகே. அடுத்ததாக இந்த COVID-19 தடுப்பூசிகளை கொண்டு செல்வதற்காக ஒரு போர்ட்டலை மத்திய அரசு உருவாக்கியிருக்காங்க, GARUD கவர்மெண்ட் அத்தரைசேஷன் ஃபார் ரிலீஃப் யூஸிங் ட்ரோன்ஸ். இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான், இந்த போர்ட்டல் அடிப்படையில் தான் எங்கெங்கே டெலிவரி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடிவு செய்யப்படுறது. அடுத்தது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம் தொடர்புடைய தகவல்கள் சேகரிக்கப்படுது. பொதுவாக SRS முறை, அதாவது ரேண்டம் முறையில் இந்த தகவல்கள் சேகரிப்பாங்க. இதோட முதல் சுற்று வந்து 1992-93 நடந்துச்சு. இது 5வது சுற்று
2018-19 இது பல, அதாவது ஃபேமிலி வெல்ஃபேர் டிப் மினிஸ்ட்ரி இல்லாமல் பல நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்கள் இணைந்து தான் வந்து இதை எடுக்கிறாங்க. இதோட முடிவுகளில் நம்ம பார்த்தோம்னா, குறிப்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறையை பற்றி பார்த்துருக்காங்க. பள்ளிக்கல்வியில் வந்து குஜராத்தில் வந்து 29% மாணவிகள் மட்டும்தான் வந்து பள்ளிக்கல்வினா செகண்டரி எஜுகேஷன், அதாவது டென்த்துலேருந்து ஹையர் செகண்டரிக்கு மேல்நிலை பள்ளிக்கு போகிறது வந்து 29% தான் போகிறாங்க. இதுவே ஆண்கள் குஜராத்தில் வந்து 45% தான் போகிறாங்க. கேரளாவை பொறுத்தளவில் 93.6% பெண்களும் 90% ஆண்களும் போகிறாங்க. பீகாரை பொறுத்தளவில் அந்த செகண்டரி எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன்லாம் இல்லை, ஆரம்ப கல்வியே சரியாக இல்லை. அதே மாதிரி மேகாலயா, நாகாலாந்து, இதெல்லாமே ஆரம்ப கல்வி குறைவாக காணப்படுது அப்படிங்கிற சர்வேல சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2026 ஃபைவ் ஜி இணைப்புகள் இந்தியாவில் வந்து 330 மில்லியன் அளவில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் விவோடெக் மாநாடு நம்ம நேற்று கூட பார்த்துருந்தோம். அந்த விவோடெக் மாநாட்டில், ஐரோப்பாவில் நடைபெற்ற தொழில்நுட்ப மாநாடு, அந்த மாநாட்டில் பிரதமர் உரை நிறுத்தினப்போ இந்தியாவில் 118 கோடி செல்ஃபோன்ஸ் இருக்குது, 77.5 கோடி பேர் வந்து இணைய இணைப்பை பயன்படுத்துகிறாங்க, அதிக அளவில் இணைய இணைப்பை பயன்படுத்தக்கூடிய நாடாக இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்த எரிக்சன் மொபிலிட்டி ரிப்போர்ட் அவங்க வந்து சர்வே எடுத்திருக்காங்க. அப்போ மொத்த மொபைல் சேவையில் 26% பேர் வந்து 5G நெட்ஒர்க் பயன்படுத்துவாங்க. அதே சமயத்தில் 4G நெட்ஒர்க் வந்து இப்போ 680 மில்லியன், அதாவது 118 கோடியில் 68 கோடி பேர் வந்து இப்போ 4G பயன்படுத்துகிறாங்க. இதுவே 2026 83 கோடி பேர், அதாவது 830 மில்லியன் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மொபைல் ஃபோனோட வளர்ச்சி வீதம் 3% காணப்படும் இந்தியாவில். அதே மாதிரி மொபைல் ஃபோன்களோட எண்ணிக்கையும் வந்து 120 கோடியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் வந்து இந்த 4G 5G இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4G 4th generation, 5G 5th generation. வேகத்தை ஒப்பிடும் பொழுது வந்து 4G விட 5G வந்து 20 மடங்கு வேகம் அதிகமாக இருக்கும். ஹை லேடன்சி, லோ லேடன்சி. லேடன்சி அப்படின்னாலே என்னென்னா, அந்த டேட்டா தகவல் வர்றப்போ அந்த ரவுண்டு சுற்றிட்டு இருக்கும் இல்லையா, அந்த டைம் பீரியட். அப்போது ஹை லேடன்சினா அதிகமான நேரம் எடுத்துக்குன்னு அர்த்தம், லோ லேடன்சினா சீக்கிரமாக ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்காமல் டக்குன்னு நம்ம தகவல் கொடுத்துரும். அப்படி பார்க்குறப்ப 5G வந்து 10 மில்லி விநாடி தான் அதிகபட்சமாக அந்த மாதிரி அதை சுற்றுறது இருக்கும், அதுக்குள்ளே தகவல்களை வந்து குயிக்காக டெலிவரி பண்ணிடும். இதில் 5G சில இடர்பாடுகள் இருக்குது. 5G வந்து அதிக அளவு இந்த சிஸ்டத்தை கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு நிறையா பணம் தேவைப்படும். ரெண்டாவது வந்து அர்பன் பேஸில் நல்லா செயல்படும், ரூரலில் எங்கே டவர் இல்லையோ அப்போ வந்து அங்கே 5G வந்து அதிகமாக எடுபடாது. ஸோ சிஸ்டம் எல்லாத்துலேயுமே வந்து சிஸ்டம் ஃபோன் இது எல்லாத்துலேயுமே 5G ஏற்ற மாதிரி நம்ம மாற வேண்டிய சூழல், அதற்கேற்ற செலவு, இது எல்லாமே அதில் இருக்கும். அடுத்தது தமிழக முதல்வர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி சந்திச்சிருக்காரு. சந்திச்சுட்டு அங்கே வந்து முக்கியமான நம்ம இதை பொறுத்தளவில் ரெண்டு விஷயங்கள் என்னென்னா, செங்கல்பட்டு நீலகிரியில் தடுப்பூசி நிறுவனங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய தடுப்பூசி நிறுவனங்கிறது வந்து பாரத் பயோடெக்கோட நிறுவனம், அதாவது இப்போ கோவேக்சின் தயாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அவங்களோடது. நீலகிரியில் இருக்கக்கூடியது வந்து லூயிஸ் பாய்ஸ்டர் அவரோடது, அதாவது வெறிநாய் கடிக்கு தடுப்பூசி கண்டறிந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணின ஒரு அமைப்பு வந்து நீலகிரி குன்னூர், நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அமைந்துள்ளது. ஸோ இது ரெண்டும் அந்த தடுப்பூசி நிறுவனங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்ததாக இலங்கைக்கு இந்தியா கடனுதவி, சூரிய மின்சக்தி திட்டத்துக்கு இந்தியா வந்து ரூபாய் 740 கோடி கடனுதவி. இந்தியாவின் ஏற்றுமதி எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க், எக்ஸிம் வங்கிக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே வந்து கோதபய ராஜபக்சே முன்னிலையில் வந்து நடந்துச்சு. இப்போ இலங்கையில் வந்து சீனா பல திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வருது. சீனா வந்து நிறைய கடன் கொடுத்து இலங்கையை கடனாளியாகவும் மாற்றிருக்கு. இந்த BRI அப்படின்னு சொல்லக்கூடிய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதுலேயே முக்கியமான திட்டம் என்னென்னு கேட்டாங்க, சீனா பல நாடுகளை நிறைய நிதியுதவி கொடுத்து தன்னுடைய கடனாளியாக மாற்றி தன் கைக்குள்ளே வச்சுருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அதில் சிக்காத நாடுகள் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நாடுகள் தான். இப்போ இலங்கையெல்லாம் வந்து நிறைய சீனாவோட கடனெலாம் மாட்டியிருக்காங்க. அதனால் இப்போ கொழும்பு துறைமுகத்தை மேம்படுத்தக்கூடிய நாடு இது அப்படின்னு கேட்டால், அது சீனா தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து இந்தியாவோட பாதுகாப்பையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு கூட சமீபத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக சுவிஸ் வங்கியில் வந்து இந்தியர்களோட சேமிப்பு பணம் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 20,706 கோடி இருக்கிறதா சொல்லியிருக்கோம்.
இந்திய அரசுக்கும் சுவிஸ் வங்கிக்கும் இடையே சுவிஸ் அரசுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2019 எவ்வளவு பணம் அங்கே இருக்குது அப்படிங்கிற தகவலையும், யாராவது தனிப்பட்ட நபர்கள் வரி ஏய்ப்பு செஞ்சு அங்கே கொண்டு போய் போட்டிருக்காங்க அப்படின்னா அது தொடர்பான விவரங்களை, தனிநபரோட விவரங்களையே அந்த அரசு கொடுக்கறதுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அடுத்தது குறுவை தொகுப்பு திட்டம். குறுவை தொகுப்பு திட்டம் அப்படிங்கிற தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இதில் வந்து டெல்டா விவசாயிகள் அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்கள் முழுமையாகவும், கடலூர், அரியலூர், திருச்சி ஆக மொத்தத்தில் 7 மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. நெல்லை பொறுத்தளவில் மூணு போகமாக பிரிக்கலாம். குறுவை, சம்பா, தாளடி. இந்த குறுவை அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஜூன் ஜூலை மாதங்களில் பயிரிடக்கூடிய, அந்த சம்மர் சீசனை ஒட்டி வரக்கூடிய காலத்தில் பயிரிடக்கூடியது வந்து குறுவை. அதாவது ஜூன் 12 எப்போவுமே மேட்டூர் டேம் திறப்பாங்க, அது வந்து குறுவை சாகுபடிக்கு. சம்பா அப்படிங்கிறது எப்போன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கணக்கு, பொதுவாக வடகிழக்கு பருவமழை நம்பி நம்ம போட்டு தை மாதம் அறுவடைக்கு பின்னாடி நம்ம கொண்டாடக்கூடிய விழா தான் பொங்கல் திருவிழா. அந்த பொங்கல் திருவிழா தான் அறுவடை திருவிழா அப்படின்னும் பொங்கல் திருவிழாவுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த பொங்கலுக்கு முன்னாடி அந்த அறுவடை பண்ணி அந்த அரிசியை வச்சு பொங்கல் கொண்டாடுறதா தான் அந்த அது சம்பா. அந்த சம்பாக்கு அடுத்தது தொடர்ச்சியாக போடக்கூடிய பருவம் வந்து தாளடி. அப்போது நெல்லை பொறுத்தவரை 3 பருவங்கள் அதில் இருக்குது. பொதுவாக அது இல்லாமல் பார்த்தோம்னா 2 பருவங்கள் பயிரோடது, ஒன்று வந்து காரிஃப் சீசன், இன்னொன்று வந்து ரபி சீசன். காரிஃப் சீசன் அப்படிங்கிறது தென்மேற்கு பருவமழை ஒட்டி வரக்கூடிய சீசன், பயிர் சீசன் வந்து ரபி அப்படின்னு சொல்லுவோம். ஏப்ரல்லிருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து காரிஃப். தென்மேற்கு பருவமழை ஒட்டி வரக்கூடிய அந்த பயிர் பருவம் வந்து காரிஃப், அதாவது ஏப்ரல்லிருந்து செப்டம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர்லேருந்து திருப்பியும் மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய பயிர் பரப்பு வந்து ரபி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கிருஷக் பந்த் திட்டம். கிருஷக் பந்த் திட்டம் அப்படிங்கிறது வந்து மேற்கு வங்காள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வழங்கும் திட்டம். 2018 தொடங்கப்பட்டது. பாரத் கிஷான், பிரதமர் கிஷான் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் வந்து 6,000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். சரியா? அடுத்தது விண்வெளி நிலையம். சீனா வந்து தானே ஒரு விண்வெளி நிலையத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த விண்வெளி நிலையம் தியான்காங் அங்கே விண்வெளி நிலையம், அதோட பிரதான பகுதி வந்து தியான்ஹே செலுத்தப்பட்டது. ஏப்ரல் மாதம் செலுத்தியிருக்காங்க. இப்போது அங்கே வந்து 3 வீரர்களை சென்ஷோ அப்படிங்கிற விண்வெளி ஓடம் வந்து கோபி பாலைவனத்தில் இருந்து, அப்போ கோபி பாலைவனம் எங்கே இருக்குது அப்படின்னா சீனா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு விண்வெளி ஏவுகணத்திலிருந்து சென்ஷோங்கிற விண்வெளி ஓடத்தின் மூலமாக அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 3 பேர் கொடுத்துருக்கோம். 3 மாதம் அங்கே தங்கியிருந்து பணிகள் மேற்கொள்வாங்க. அடுத்தது இந்திய வம்சாவளியை சேர்ந்த சத்யா நாதல்லா, அவர் வந்து சிஇஓ இருந்தார், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட. அந்த நிறுவனத்தோட தலைவராக அந்த இயக்குனர் குழு வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்தது வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிறப்பு இறப்பு விவரங்கள் பதிவு. பிறப்பு இறப்பு பதிவை பொறுத்தளவில் இப்போ வந்து பிறப்பு இறப்பு பதிகிற இது வந்து விரைவாக பதிகிறாங்க, கரெக்டாக எல்லாமே பதிகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 மாநிலங்களில் அல்லது யூனியன் பிரதேசங்களில், 14 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பிறப்பு தகவல்களும், 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இறப்பு தகவல்களும் சரியாக 100% பதியப்படுது. செக்ஸ் ரேஷியோவை பொறுத்தளவில், அதாவது 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து செக்ஸ் ரேஷியோன்னு சொல்கிறோம். இதில் வந்து 52.1% ஆண்களும் 47.9% பெண்களும் காணப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து சாம்பிள், ரேண்டம் சாம்பிளிங் முறையில் செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடியதான். பாலின வீதம் அதிகம் உள்ள மாநிலம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம், அதுக்கடுத்தது வந்து நாகாலாந்து, அதுக்கடுத்தது மிசோரம். குறைவாக உள்ளது குஜராத், அஸ்ஸாம், மத்திய பிரதேசம். அடுத்ததாக விளையாட்டை பொறுத்தளவில் பார்த்தோம்னா டோக்கியோவில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி நடக்கிறேன். அந்த டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் இப்போ இந்தியாவிலிருந்து கிளம்பி அங்கே போய் கலந்துக்கிருக்காங்க. இவங்களுக்கு தொடர்ச்சியாக 7 நாட்களுமே கொரோனா டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ அதில் இப்போ வந்து ஹாக்கி டீம் அறிவிச்சிருக்காங்க ராணி ராம்பால் தலைமையில். நம்மளுக்கு கேள்வி என்ன இருக்குன்னா, இந்திய பெண்கள் ஹாக்கி அணியின் கேப்டன் யார் அப்படின்னா ராணி ராம்பால். 16 பேர் கொண்ட குழு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்த ஷார்ட்டான செய்திகள், எதுவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் விடுபடக்கூடாது அப்படிங்கிறக்காக, 2021 எஸ்டிஜி அறிக்கையின்படி எந்த நாடு உலகளவில் முதல்லனா பின்லாந்து. நேட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், பொதுவாக அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் ஒன்றா சேர்ந்து உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையிடம் எங்கேனா பெல்ஜியம் புரூசல்ஸில்.
ஸோ இதில் சீனாவுக்கு சீனாவோட கொள்கைகள் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து கர்நாடக மாநிலத்தில் நீர்மின் திட்டத்திற்கு ஹிபால் நாகாவரா நீர்மின் திட்டம், இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தேசிய சரணாலயத்துக்குள்ளே இருக்குது, அதனால் அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தண்ணீரில் இருக்கக்கூடிய ஒரு புதிய உயிரியாக ஸ்டைக்ரட்டஸ் கேரலினியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. பனியில் பனிப்பகுதியில் வந்து ஒரு புகைப்படம் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை ஆர்ஆர்ஐ இன்ஸ்டியூட்டும் சிவநாடார் பல்கலைக்கழகம் இணைந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஜார்டுலு மாம்பழங்கள், இது வந்து ஜார்டுலு மாம்பழம் சரி அடுத்திருக்கூடிய ஜால்கஹான் வாழைப்பழம், இது ரெண்டுக்குமே வந்து கிராஃபிக்கல் இண்டிகேஷன் அதாவது புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ள பொருட்கள், இது ரெண்டுக்குமே வந்து ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. நன்றி.